ஆல் இண்டியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். வணக்கம் நேயர்களே, வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பாரத் பேசுறேன். நான் உங்கள் பாரதி. பாரதி, உன் கண்ணை கொஞ்சம் மூட. என்ன சொல்ற பாரத், நிகழ்ச்சியே இன்னும் தொடங்கல, அதுக்குள்ள கண்ணை மூடுற விளையாட்டு எதுக்கு? பாரதி, நம்ம ப்ரோக்ராம் ரேடியோ ப்ரோக்ராம் தானே, நான் உன் கண்களை மட்டும்தான் மூட சொல்றேன், காதுகளை இல்லையே. ஆனா ஏன் கண்ணை மூடணும்? ஏன்னா நான் உன்னை ஒரு முக்கியமான, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரிப்பா, அப்ப தேர்தல் மாமாவும் கல்பனாவும் வரட்டும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு தேர்தல் மாநாட்டுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நாம ஏன் வெயிட் பண்ணணும்? நம்ம பயணத்தை தொடரலாமே. இப்போ நாம நம்மளோட பயணத்தை தொடங்கலாம், எதையும் கண்ணால பார்க்காம. இங்கே கூடியிருக்கும் எனதருமை மக்களே, சமானோ மந்திர சமதி சமானி சமானம் மன சக சித்தமேஷாம். இது ரிக்வேதத்தின் மந்திரத்தில் ஒன்று. அதாவது ஒரே யோசனை மற்றும் ஒரே குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்ட ஓர் அரசின் பொதுவான கொள்கை, ஒரு பொதுவான மனதுடன் மற்றும் பொதுவான நோக்கத்தை பின்பற்றி நாம் அனைவரும் கிராம தலைவர் அவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் பணியை தொடங்குவோம். என்ன, நீங்கள் அனைவரும் கிராம தலைவரை தேர்வு செய்ய தயாரா? நாங்க தயாரா இருக்கிறோம். இந்த பதவிக்கு இரண்டு பேரின் பெயர்கள் வந்துள்ளன, ஒன்று அன்பழகன், மற்றொன்று அறிவொளி. இங்கு இருப்பவர்களில் அன்பழகனுக்கு ஆதரவானவர்கள் கையை உயர்த்துங்கள். கோபாலே, எத்தனை பேர் கையை உயர்த்திருக்காங்கன்னு பாரு, எண்ணி சொல்லு. 10 பேர். என்ன, 10 பேரா? சரி, அறிவொளி கிராம தலைவராக வேண்டும் என்பவர்கள் இப்போது கையை உயர்த்துங்கள். கோபால் தம்பி, என்னங்க? 15 பேர். என்ன, 15 பேரா? சரி மக்களே, இங்குள்ளவர்களின் கருத்துப்படி அறிவொளி கிராம தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளில் மகதம், காசி, கௌஷல் போன்ற நகரங்களில் மன்னராட்சி நிறுவப்பட்டது. இதற்கான சான்றுகள் பௌத்த சபை குறித்த செய்திகளில் காணப்படுகின்றன. வைஷாலியில் புத்தரின் பாதையில் செல்லுகின்ற ஷலாக்கஸ் எனப்படும் வாக்குச்சீட்டு முறைப்படி சங்கத்தை நிறுவுதல் நடந்துள்ளது. இதில் பெரும்பான்மையினரின் கருத்து முக்கியமாக கருதப்பட்டது. மேலும் பெரியவர்கள் மட்டுமே வாக்களிக்கும் பணியில் பங்கேற்க முடியும். இது முதன் முதல் நடந்த ஒரு முயற்சி. பின்னர் காலப்போக்கில் இது மேலும் மேம்படுத்தப்பட்ட ஒரு செயல்முறையானது. வாக்காளர்களை ஓரிடத்தில் கூட்டும் முறை, வாக்கு அளிக்கும் முறை ஆகியவை முழுவதும் சீர்திருத்தப்பட்டது. ஒருவரை தேர்ந்தெடுப்பது முதலில் வெளிப்படையாக இருந்தது. பின்னர் இது ரகசியமாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த தேர்தலை நடத்த தேர்தல் அதிகாரி ஒருவர் இருந்தார். இவரை ஷலாக்கா கிராஹக் என அழைத்தனர். இவருடைய கடமை என்னவென்றால், வாக்குகளை எண்ணுவதற்கு முன்னால் அவற்றை பாதுகாத்து ரகசியமாக வைத்திருப்பதாகும். பாரத், இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒலிப்பயணம். ஆமா பாரதி, இதுல நீ உன்ன கவனிச்சியா? இது பண்டைய காலத்திலிருந்தே நடந்துட்டு வருது. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே தேர்தல் செயல்முறைய நாம வலுப்படுத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்மோட வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சி அன்று முதல் இன்று வரை உள்ள தேர்தலின் வரலாற்றை கூறுவதாக இருக்கும். பாரதி, நாம இப்ப 2023 மார்ச் மாசத்துக்கு வந்துட்டோம். கடந்த 70 வருஷமா நாடு தேர்தல் பயணத்துல பல முக்கியமான நிகழ்வுகளுக்கு சாட்சியா இருந்துகிட்டு வருது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம நமது நாகரிகங்கள் தோன்றிய காலத்துல இருந்தே ஜனநாயகத்தோட வலிமைய தெரிஞ்சும் அதை அங்கீகரிச்சுட்டும் வரோம். நம்மோட ஜனநாயகத்திற்கு ஈடு இணையே கிடையாது. குரல் வாக்கெடுப்பில் இருந்து ஷலாக்கஸ், பின்னர் வாக்குச்சீட்டு முறை ஆகிய எல்லாவற்றையும் நாம பார்த்துட்டோம். பேலட் பேப்பர்ல இருந்து இவிஎம் வரையிலான பயணமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம ஜனநாயகத்தோட இந்த கேரவன் பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருக்கு. ஆனா இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தப்ப கூட சுதந்திரம் அப்படிங்கிற விடிவெள்ளி நமக்கான பாதையை காட்டுச்சு. நாடு சுதந்திரம் பெற்றுச்சு, தேசத்தை ஒன்றிணைச்சு வலுவான ஜனநாயக அரசியல் அமைப்பின அஸ்திவாரமாக உருவாக்கி அதை வழங்குறதுக்காகவும் நாடு தயாராகிக்கிட்டு இருந்தது.
அந்த நாளும் வந்துச்சு. நம்ம நாடு குடியரசாக மாறியதோ நாட்டை ஒரு இழையில பிணைக்கிற அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. எந்த ஒரு ஜனநாயக நாட்டின் இதயமும் அதன் மூச்சும் அதனுடைய மக்கள் தான். பொதுமக்கள் பெறும் உரிமைகள், அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் தான். இதுதான் ஜனநாயகத்தின் உயிர் நாடி. தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் திருவிழா. வளர்ந்து வரும் நாட்டின் மக்கள் கொண்டாடிய முதல் ஜனநாயக விழா 1951 மார்ச் மாதம் 21 நாள் பிஐபி அதாவது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சார்பாக சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுகுமார் சென் அவர்கள் முதல் பொது தேர்தல் பற்றிய அறிவிப்பினை அறிக்கையாகவும் குரல் அறிக்கையாகவும் தயார் செஞ்ச பிறகு ஆல் இந்தியா ரேடியோ அதாவது நமது அகில இந்திய வானொலி மூலம் வெளியிட்டார். Men and women. ஆண்கள் பெண்கள், வசதியுள்ள நகரவாசிகள், எளிமையான கிராமவாசிகள், வசதி உடையவர்கள், வசதி குறைந்தவர்கள், மலைவாழ் மக்கள், பழங்குடியினர், இந்த உயர்ந்த நாட்டின் அனைத்து குடிமக்கள் ஒன்றாக ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளை நோக்கி செல்வார்கள். ஜனநாயக முறையில் ஆண்கள் பெண்களை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள்தான் அடுத்த 5 அரசு அமைத்து நாட்டின் எதிர்காலத்தை வழி நடத்துவார்கள். தேசப்பிதா மகாத்மா காந்தி 29 ஜனவரி 1925 அன்னைக்கு, அதாவது இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு நீண்ட காலத்திற்கு முன்னாடியே சொன்னாரு. ஸ்வராஜ் என்பதற்கு நான் தரும் விளக்கம், மக்களின் சம்மதத்துடன் உருவாக்கப்பட்ட அரசு என்பதே. வயது வந்தோர் எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கையில் உள்ள இந்தியாவின் ஆண்கள் அல்லது பெண்கள், பூர்வீகவாசிகள் அல்லது பழங்குடியினர், இவர்கள் நாட்டு சேவையில் பங்காற்றியவர்கள், மாநில சேவையில் பங்களித்தவர்கள் மற்றும் பங்களிக்காதவர்கள் வாக்காளர் என தனது பெயரை பதிவு செய்யும் செயலை செய்ய வேண்டும். மகாத்மா காந்தியோட வார்த்தைகளை யதார்த்தமாக மாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் நாட்டு மக்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் பற்றி விளக்குதல் அதன் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஆமா பாரத், இத்தனை சூழ்நிலைகளிலும் முதல் முக்கிய தேர்தல் அதிகாரி சவால்களை எதிர்கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செஞ்சாரு. என்ன பசங்களா? ஹலோ தேர்தல் மாமா. என்ன, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வாங்க வாங்க, உங்கள் வரவு நல் வரவாகட்டும். ஆமாப்பா, வர வேண்டிய இடம் தானே இது. கல்பனா அங்கேயோ போகணும்னு சொல்லிச்சு, அவளை அங்கே விட்டுட்டு நான் நேரம் இங்கே வந்துட்டேன். நாட்டின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரியான சுக்மார் சென் அவர்கள் அன்னைக்கு இருந்த சவால்கள் தொடர்பாக அவர் சொன்னதான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் இதை பற்றி சொல்லுங்களேன் மாமா. ஆமாமா, வரும்போது நானும் ஏதோ கொஞ்சம் கேட்டேன். இங்கே பாருங்க, நாட்டின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி சுக்மார் சென் அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை பற்றி வாக்காளர்களுக்கு தெரியப்படுத்த பல திட்டங்களை திட்டினார். அவருடைய கருத்து என்னன்னா, பன்முகத்தன்மை கொண்ட இந்த ஒன்றுபட்ட நாட்டின் பொதுமக்கள் தங்கள் தேசத்தை கட்டி காக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நல்ல வேட்பாளரை வாக்காளர்களுக்கு தெரியப்படுத்தணும். வேட்பாளர்கள் தங்களது கருத்தையும் சொல்லணும். இந்த நோக்கம் பொதுமக்களை சென்றடைய பொம்மலாட்டம், திருவிழாக்கள், நாட்டுப்புற பாடல்கள், பேச்சு, நடனம், இசை, நாடகம் இவைகள் மூலமா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்தார். பரவாயில்லையே, முதல் தேர்தல்லையே இது ஒரு முற்போக்கான பிரச்சார சிந்தனையா இருக்கே. சரியா சொன்ன பாரதி, பெண்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு அடையாளத்தை வழங்குறதே சென் அவர்களின் மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னால பெண்கள் தங்களை யாரோ ஒருவரின் மகள் அல்லது சகோதரி அல்லது மனைவி அப்படின்னு மட்டுமே அடையாளம் வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயராலேயே அவர்களை அடையாளப்படுத்தும் முறையை அவர் உருவாக்கினார். அந்த வகையில் அவரை நிச்சயமாக ஒரு புரட்சியாளர்னு தான் நம்ம சொல்லணும். அப்படின்னா வாக்காளர்களுக்கு இது ஒரு அருமையான அனுபவமாக இருந்திருக்கும். ஆமாம், சரியாக சொன்ன பாரத். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, சென் அவர்கள் சினிமா உலகிலிருந்து இந்த பணியில் பங்கேற்க வேண்டினார். அந்த சமயம் ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பெரும்பாலும் குறைவாகவே இருந்துச்சு. தகவல் தொடர்பு பெரும்பாலும் அகில இந்திய வானொலியை சார்ந்துதான் இருந்தது. அதன் மூலம் செய்தியை விரைவாகவும் பரவலாகவும் பரப்ப முடியும்.
செய்தி மக்களை சென்றடைய முடியும். இதோட சென்னவர்கள் இதிலையும் முழு கவனம் செலுத்தினார். தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடக்க அவர் பாடுபட்டார். நாட்டில் தேர்தல் பணிகள் தொடங்கும் அந்த நாளும் வந்துச்சு. அதுக்கப்புறம் முதன் முறையா வாக்குப்பதிவு நாளும் வந்தது. தேதி 25 அக்டோபர் 1951. இந்தியாவில் முதன் முதல்ல வாக்குப்பதிவு நடைபெற்ற இடம் திபெத்தை ஒட்டியுள்ள ஹிமாச்சல பிரதேசம். பெண்கள் மற்றும் ஆண்கள் வாக்களித்தாங்க. குளிர்கால நிலை காரணமாக முன்னதாகவே வாக்குப்பதிவு நடைபெற்றது. நாட்டின் மற்ற பகுதிகளில் 1952 வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாவ் மாமா, சூப்பர். சரி, இப்ப நாம ஒரு வாக்காளர் பேசுறத கேட்கலாமா? இவரு முதல் பொது தேர்தல்ல இருந்து 2022 நடந்த சட்டசபை தேர்தல் வரைக்கும் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தியவர். ஆனா இவர் நவம்பர் 2022 இறந்துட்டாரு. வாங்க, மறைந்த ஷியாம் சரண் நேகி அவர்கள் குரலை கேட்போம். மேரா நாம் ஷியாம் சரண் நேகி. என்னுடைய பெயர் ஷியாம் சரண் நேகி. நான் இந்தியாவுடைய முதல் வாக்காளர். 1952 தேர்தல் முறைகள் தொடங்கிச்சு. எங்களுடைய கண்ணூர் தொலைதூர கிராமமாக இருந்த காரணத்தினால 6 மாதங்களுக்கு முன்னதாகவே 1951 அக்டோபர் மாதமே தேர்தலை நடத்திட்டாங்க. நான் வாக்களிக்காத தேர்தலே இல்லை. பஞ்சாயத்து சட்டசபைன்னு எல்லா தேர்தலையும் நான் வாக்களிச்சிருக்கிறேன். வாக்களிக்கிறது நம்முடைய உரிமைங்கிறதுனால நாம் எல்லோரும் நிச்சயமாக வாக்களிக்கணும். வாக்களிக்கிறதுனால நம்மோட நாட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல பாதை கிடைக்குது. 7 தசாப்த கால தேர்தல் இப்படிப்பட்ட பல வாக்காளர்களோட கடமையின் மீதான ஆர்வம் மற்றும் பக்தி பற்றிய கதைகளால இந்த பயணம் நிறைஞ்சிருக்கு. நான் பாரதம், பாரதமின் உள்ளே நான் சக்தியே, சக்தியின் உள்ளே. உணர்வுள்ள வாக்காளர்களால் நமது ஜனநாயகத்தின் பயணம் தொடர்கிறது. இந்தியாவில் ஜனநாயக முறை அதிகாரப்பூர்வமாக நிறுவப்படுறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே ஏதோ ஒரு வடிவத்தில் தலைமை தேர்வு செய்யப்பட்ட வரலாறு இருக்குது. இப்போது அதை இந்த ஒரு அத்தியாயத்தில் எல்லாத்தையும் பகிர்றது கொஞ்சம் சிரமம் தான். எனவே அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் நேர்களை வேறொரு சுவாரஸ்யமான பயணத்திற்கு நம்ம அழைத்து செல்வோம். மாமா, வழக்கம் போல உங்ககிட்ட இருந்து மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். ஆமாம் பாரத், நிச்சயமாக சொல்கிறேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? மறுபடியும் சந்திக்கிறேன். போன முறை என்ன கேள்வி கேட்டோம்? கேள்வி, தேசிய வாக்காளர் தினமான 25 ஜனவரி 2023 இந்திய தேர்தல் ஆணையம் எந்த கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடியது? அதற்கான சரியான பதில், நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். வாக்களிப்பது போல எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். அதிர்ஷ்டசாலி நேயரின் பெயர் ஆர் சுதா, ஆர் கே பேட்டை, திருவள்ளூர், தமிழ்நாடு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இந்த வாரத்துக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையரின் பெயர் என்ன? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையரின் பெயர் என்ன? உங்க பதில்களை 9999031950 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி, உங்கள் பாரத் மற்றும் உங்கள் தேர்தல் மாமா. மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திருமே, ஜனநாயகம் செழித்திருமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.